ரூஸ்டர் லைவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உக்ரைன் ரஷ்யா இடையில் நடந்து கொண்டிருக்கும் போர் காரணமாக நிலவும் உலகளாவிய சூழல் குறித்தும் நாட்டின் பாதுகாப்பு தயார் நிலை குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. உக்ரைன் ரஷ்யா இடையே நீடிக்கும் போர் காரணமாக உலக அளவில் அசாதாரணமான சூழல் நிலவுகிறது. ரஷ்யா மீது ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் விதிக்கும் தொடர் தடைகள் காரணமாக உக்ரைன் உடனான மோதல் பூதாகரமாகி வருகிறது. இதைத் தொடர்ந்து போர் காரணமாக நிலவும் உலகளாவிய சூழல் குறித்தும் நாட்டின் பாதுகாப்பு தயார் நிலை குறித்தும் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோகல் மற்றும் துறை சார்ந்த பிற உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உயர்நிலை கூட்டம் தொடர்பாக வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இந்திய எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு தயார் நிலை குறித்த பல்வேறு விதமான அம்சங்கள் குறித்தும் பிரதமரிடம் விளக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக நாட்டின் கடலோர பாதுகாப்பு, வான் பாதுகாப்பு விவகாரத்தில் பாதுகாப்பு படைகளின் தயார் நிலை தொடர்பாக விரிவாக பிரதமரிடம் எடுத்துரைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் தற்போதைய நிலவரம் குறித்தும் பிரதமரிடம் விரிவாக விளக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் மூலம் உக்ரைனில் இருந்து இதுவரை எத்தனை இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர், அவர்களுடன் அண்டை நாடுகளைச் சேர்ந்த எத்தனை பேர் மீட்கப்பட்டனர் என்ற விவரங்கள் பற்றியும் பிரதமரிடம் கூறியதாக அதிகாரப்பூர்வ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ரஷ்ய படையெடுப்பின் போது உக்ரைனின் கார்கிவ் நகரில் வீசப்பட்ட குண்டுவெடிப்பில் உயிரிழந்த கர்நாடக மாணவர் நவீன் சேகரப்பாவின் உடலை தாயகத்திற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலக அளவில் பாதுகாப்பு துறையில் பயன்பாட்டில் உள்ள தொழில்நுட்பங்கள் இந்தியாவிலும் பயன்பாட்டில் உள்ளதா என்பது குறித்தும் பிரதமரிடம் விளக்கப்பட்டது. அப்போது நாட்டின் பாதுகாப்பு விவகாரத்தில் ஒருங்கிணைந்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரூஸ்டர் நியூஸ் லைவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.